நாம மகிமை அடைவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எல்லாரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறீர்களா ஆண்டவர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிற விருப்பம் என்ன எப்போது நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியத்துடன் திருப்தியுடன் சுகத்துடன் தீர்காய்சுடன் வாழ வேண்டும் என்பதுதான் உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்களாக என வாழ்த்துகிறேன் உளிகாரியாகி நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவுடைய சமூகத்தில் நான் ஜபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் அநேக பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் பதிலே வரவில்லை முயற்சி செய்கிறார்கள் வேலை கிடைக்கவில்லை பிஸ்னஸில் போராடுகிறார்கள் ஆனால் ஜெயம் காணவில்லை ஆண்டவர் ஏன் கைவிட்டாரோ சில தன்னுடைய உள்ளத்தில் அவிசுவாசம் பெருக்கினால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கூட எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று கத்தர் உங்களோடு சொல்லுகிறார் என் கை குறுகவே இல்லை நீட்டப்பட்டபடியே இருக்கிறது உங்கள் விசுவாசத்தின் அளவு எவ்வளவுக்கு அதிகமாய் பெருகி இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தும் கத்தர் தனக்கு சித்தமானதை தன் பிள்ளைகளுக்கு செய்து ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார் ஜபம் என்பது நான்கு விதங்களில் பதில் தருகிறது ஒரு காரியம் நோ ஆன்சர் அதுவும் கட்டருடைய ஆன்சர் தான் ஆண்டவர் அப்படி செவித்தனம் உள்ளவரா பட்சபாதம் உள்ளவரா இல்லை ஏன் நம்முடைய சின்ன பிள்ளைகள் கூட கத்திக்காக அழுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நம்ம கத்தியை கொடுப்போமா ஏதாவது தேவையில்லாத அல்லது பேத்ரூமில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ள கிளீனிங் லிக்யூடை பிள்ளைகள் பால்ன்னு நினச்சி அதை அழுகிறாங்க கொடுப்போமா பொல்லாத உள்ளாகிய கூட தன் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத நன்மை இல்லாத பொருளை பிள்ளைகளுக்கு தீமை செய்கிற என் எதையும் கொடுக்க மாட்டோம் அப்போ தகப்பனே நாம் சில காரியங்களை இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என் மன விருப்பத்தின்படி தாரும் 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 என்று கதறுகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் ஆண்டோருக்கு தெரியும் நமக்கு பாஸ்ட்டும் ப்ரசண்ட்டும் தெரியும் ஃப்யூச்சர் தெரியாது அதனால் கதறு விரும்புவோம் ஆனால் கத்தர் ஐயோ இது ஃப்யூச்சருக்கு இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தீமை உண்டு பண்ணும் ஆகவே கொடுக்கக்கூடாது என்று அமைதியாக இருந்து விடுவார் அல்லது நோ ஆன்சர் சொல்லுவார் சில ஜபங்களுக்கு உடனே பதில் வந்துவிடும் ஆண்டவருக்கு பிரியம் உங்களுக்கும் உடனே தராவிட்டால் நீங்களும் சோர்ந்து போய்விடுவீர்கள் என்று தெரியும் அது விட்டல் ஒன்றாக இருக்கும் அது உடனே ஆண்டவர் பதிலை தந்து உங்களை ஆதரித்து சந்தோஷப்படுத்துவார் மூன்றாவது பதில் இருக்கும் தாமதம் கொஞ்சம் தாமதம் பண்ணுவார் என் நென்னில் உடனே கொடுத்தா சிலருக்கு ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் பிளஸ்ஸிங் பிஸ்னஸில் பிளஸ்ஸிங் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் உடனே வாய்க்க பண்ணிடணும் அது அவங்களுடைய வாழ்க்கையில் உடனே கிடச்சா அதுவும் சில தீமைகளை உண்டு பண்ணும் ஆகவே இந்த நினைத்து கொஞ்சம் கால தாமதம் பண்ணி அவங்கள அந்த ஆசீர்வாதத்திற்காக ப்ரிப்பேர் பண்ணின பின்பு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை அவருடைய சித்தப்படி கொடுப்பார் நம்ம ஒன்று கேட்போம் ஆனால் வேறொன்று நடந்து கொண்டிருக்கோம் அது அவருடைய சித்தம் எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் விரும்புகிற காரியங்களை தன் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் தகப்பனாகி ஆண்டவருக்கு எது பிரியமோ நமக்கு ஃப்யூச்சருக்கு பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் யோசித்து அவருடைய சித்தப்படி அவருடைய அவருக்கு சித்தமானது வாய்க்கும் அப்படி கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அட ஆட்டத்தில் அன்பு குரலுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் தீமைக்கு ஏதுவாக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் தீமைக்கு ஏதுவாக எந்த ஜபத்தையும் அனுமதிக்க மாட்டார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தான் இசவேல் ஜனங்களும் காய்கறிகளையும் எல்லாம் சாப்பிட்டு இந்த கானானுக்கு போகிற ட்ராவலில் நிறைய சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கு மத மதத்து போயிட்டு எங்களுக்கு இறைச்சி வேணும்னு ஊழியக்காரராகிய மோசை இடத்துல ஆரோனிடத்தில் போராடுகிறார்கள் லட்சத்துக்கு அதிகமாக ஏகதேசம் பதினைந்து லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற மோசைக்கும் ஆரோனுக்கு எவ்வளோ வேதனை வரும் எல்லாரும் கூக்கரில் ஈட்டு எதிர்க்கிறார்கள் மோசைக்கு வேற என்ன தெரியும் ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்ய முடியும் விசுவாசிகள் எதிர்க்கும் பொழுது போராடும் பொழுது விசுவாசிகளையும் கண்டிக்கு கண்டிக்க முடியாது ஆண்டவரிடத்திலையும் போய் கொண்டு சொல்ல முடியாது இட நிலையிலிருந்து வாதாடுகிறது ஊழியம் செய்கிற மக்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அதிக அதிகமாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சபை ஊழியம் செய்திருக்கிறேன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஆண்டவரோடு நடந்து மகிழ்ச்சியோடு வாழ் திருப்தியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஊழியத்தினுடைய பாடுகள் கஷ்டங்கள் எனக்கு நல்லா தெரியும் ஆகவே தான் நான் இங்கே சொல்லுகிறேன் மோசே ஓடிப்பை எனக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டோட சமூகத்தில் போய் தான் அழுவேன் அப்பா நீங்கள் தானே இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க நீங்கள் தானே இந்த மக்களை கொடுத்தீங்க நீங்கள் தானே இதை செய்ய சொன்னீங்க நீங்களே இங்க சொல்லுங்க எனக்கு இவ்வளோ போராட்டம் ஆண்டோர் அப்போது என்னை ஆர்த்தி தேட்டி அரவணைத்து செய்ய வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பார் அதே போல மோசையும் அழுகிறார் போராடுகிறார் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோரே நான் என்ன செய்வது அப்ப ஆண்டோர் சொ அப்பதான் ஆண்டோர் சொல்லுகிறார் என்னாகமும் பதினொன்று இருபத்தி மூன்றில் கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்கமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்ன இந்த பதினைந்து லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு நீ இருந்து இறைச்சி கொண்டு முடியும் எத்தனை ஆடு மாடுகளை அடித்து அவங்கள திருப்தி பண்ண முடியும் இது ஒன்று ஒன்னாலையும் பண்ண முடியாது அவங்க நாவுக்கு ருசிகரமான ஆகாரத்தை கேட்குறாங்க ஆகையில் ஆகையால் காலையில் வந்து அவங்கள வெயிட் பண்ண சொல்லு அவங்கள வீட்டுக்கு முன்னால நான் மண்ணாகவே அனுப்புவேன் காடைகளை நான் அனுப்புவேன் அவங்க வாய் தவிட்டி போகும் அளவுக்கு புசிப்பாரு அவருடைய நீட்டப்பட்ட கரங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் என்று ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார் மோசே ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் உள்ளவன் ஆண்டவர் சொல்லுவதை அவர் செய்கிற தேவன் என்று அவருக்கு தெரியும் ஆம் ஆண்டவரே என்று சொல்லி அதை ஜனங்களுக்கு அறிவித்தார் அப்படியே தேனிட்ட பலகாரம் போல மண்ணா வேலையே செய்யாமல் ஃப்ரீயாக வீட்டுக்குள்ளே இருந்து அதை ப்ரிப்பேர் மட்டும் பண்ணினா போதும் காடை பறந்து வீட்டுக்குள்ளே வருகிறது அந்த ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா போதும் அதான் வேலை ருசிகரமானதை கொடுத்து அவருடைய நீட்டப்பட்ட கரத்தினால் அழுகிற இசைவில் ஜனங்களை ஆதரித்து திருப்தியாக்கினார் அவர்தான் இன்று சொல்லுகிறார் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் உன்னை விட்டு விளக்காதிருப்பேன் ஏனெனில் என் கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்கிறார் உணவும் உடுக்கும் உனக்கு கட்டாயம் கொடுப்பேன் அப்பம் என்கிற ஆதரவு கோல் என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுக்கு இல்லாமற் போவதே இல்லை ஒருவேளை உபவாசம் என்கிறதுல நாம் டூ ஆர் த்ரீ டேஸ் பட்டினி இருக்கலாம் அதிக நாட்கள் பட்டினி போட என் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் என்னுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான தரிசன ஊழியத்தில் சொல்லுகிறேன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் நீதிமான் நிமித்த அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து நடப்பதையும் கண்டது இல்லை என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவரை நேசித்த தன் பிள்ளைகள் இன்றும் அப்பத்துக்காக அவருடைய சந்ததிகள் அப்பத்துக்காக இறந்து நடப்பதை எங்கேயும் பார்க்க முடியாது அவர் அப்படி ஆதரவு என்னும் கோளை நீதிமான்களுடைய குடும்பத்திலும் இயேசுவே என்று கூப்பிடுகிறார் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்து ஆதரிக்கிறார் ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டுக்காக அல்ல தண்ணீருக்காக அழாமல் இருக்கலாம் வேறு வீட்டிற்காக பிஸ்னஸுக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக நல்ல கோல்ஸ் கிடைப்பதற்காக பண தேவைக்காக வேலைக்காக அழுகிற மக்களாக இருக்கலாம் சரீர ஆரோக்கியத்திற்காக அழுகிற மக்களாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாகிலும் காரியங்கள் பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள் ஹஸ்பண்ட் கெட்டு போய்விட்டார் மனைவி சொன்னா கேட்க மாட்டேன் இப்படிப்பட்ட உங்களுடைய டொமஸ்டிக் வீட்டுக்குள்ள உள்ள காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கலாம் அல்லது விசுவாச மக்களுக்காக அழு அழுது கொண்டு இருக்கலாம் மக்களுக்காக அழுது கொண்டு இருக்கலாம் சபை பில்டிங் கட்ட தேவையான பணத்திற்காக அழுது கொண்டு இருக்கலாம் என்னென்ன காரியத்திற்காக அழுது இருக்கிறாயோ உன் அழுகையின் கூக்குரலுக்கு என் சித்தப்படியான பதிலை கொடுத்து நான் உன்னை ஆதரிப்பேன் நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் என்னால் மறக்கப்படுவது இல்லை என் ஜனங்கள் வெட்கப்பட்ட இடத்திலேயே ரெண்டு மடங்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படு எந்த ஆயுதத்தை வாய்க்க பண்ணாதபடிக்கு நான் உனக்காக அற்புதங்களை செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒருவேளை வேலை இழந்து துன்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நபராக இந்த செய்தியை கேட்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என் கை இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காது ஆண்டவர் வேலைக்காக உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது ஏனெனில் அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை கொஞ்சம் தாமதம் ஏற்படுமே அல்லாமல் ஏனெனே காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்ம ஆண்டோரே எனக்கு ஜூன் மாதத்தில் தாரும் 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 என்று ஜபித்து கொண்டே இருப்போம் ஆண்டவர் நினைப்பார் இது ஆகஸ்ட் மாதத்தில் அல்லது அடுத்த வருஷம் ஜானுவரியில் கொடுத்தா இவனுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனமாக இருக்கும் கொஞ்சம் கூட அனுபவத்தோடு இவன் இந்த காரியங்களை செய்வான் என்று கொஞ்சம் சில நேரத்தில் கால தாமதத்தை செய்வார் ரே அல்ல உனக்கு கொடாமல் இருக்க மாட்டார் ஏனெனில் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை கிரியச் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடு கொடுத்து அவர்களை ஆதரிப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகளும் அல்ல வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உயர்ந்ததா இருக்கிறது எழுதியிருக்கிறபடி அவர் வாக்கு தத்தம் பண்ணபடி அவர் தம்மை நேசிக்கிற தன் பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்தது கண் காணவில்லை காது கேட்கவில்லை இருதேத்தன ஆழங்கள் ருசிக்கவே இல்லை நீ நினையாத பாதையில் நீ உன்னுடைய சிந்தைகள் நினையாத வழியில் என் ஆண்டவராகிய தேவன் உன்னை நடத்தி சென்று மேன்மைகளை காணச் செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஏனெனில் அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது அவருடைய கை குறுகி போகவில்லை உன்னை காணாதபடிக்கு அவருடைய கண் மங்களாகவில்லை அல்லது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை செவிட்டுத்தனமான செவி அல்ல தன் பிள்ளைகள் கூக்குரல் இடும்போது அந்த கனமே வந்து அவருடைய கூக்குரலுக்கு பதிலை நான் எவ்வளோ வருடமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று நீ நினைக்கலாம் தேவப்பிள்ளை அத்தனை எந்து நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினாயோ அன்று அவருடைய சமூகத்தில் எட்டி உன் ஜபம் எட்டிக்கொண்டே இருக்கிறதோ சில நேரத்தில் கால தாமதங்கள் ஏற்படுகிறதே அல்லாமல் உன் ஜபங்கள் தேவன் கேட்காமலும் இல்லை உன் ஜபங்கள் அவர் சமூகத்தில் எட்டாமலும் இல்லை தூப கலசத்தில் வைக்கப்பட்டு தூபம் போல் நறுமணம் கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது கொஞ்சம் கால தாமதம் வந்துனா அதுக்கு ப்ரிசஸ் பிளஸ்ஸிங்கை உனக்கு கொடுத்து உன்னை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேதாகமம் ஒரு நாளிலும் பொய்யல்ல என் ஆண்டவசும் பொய்யல்ல அவர் உயிர் தழுந்து உனக்காக அநேக நன்மைகளை என்ன பாருங்க நான் அடிக்கடி நினைப்பேன் அதை சிலுவையில் அவருடைய கையை நீட்டி வச்சு ஆனி அரைஞ்சிருக்கிறாங்க அது கூட ஒரு சிம்பல் தான் அவருடைய கை நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது தன்னை நோக்கி பாடுகளோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு இல்லாய்மையோடு வறுமையோடு ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்து கஷ்டம் 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 நிந்தை அவமானம் பிள்ளை இல்லாமல் நிந்தை அவமானம் வேலை இல்லாமல் நிந்தை அவமானம் இப்படி அக்கம் பக்கத்தில் ராளும் ஊழியத்தில் ஊழியக்காரங்களினால் விசுவாசிகளினால் இப்படி பலவிதமான போராட்டங்களை வதங்கி இருக்கிற உனக்கு நீட்டப்பட்ட அவருடைய ஆணி அடிக்கப்பட்ட கல்வாரியில் கரங்கள் விரிக்கப்பட்டவராய் சொல்லுகிறார் என் கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது குறுகி போகவில்லை கத்தடைய கை குறுகி போயிட்டோ என்று நினைத்து என் ஜவங்கள் கேட்கப்படாதோ என்று நினைத்து கலங்கப்படாதே நான் கலங்காதே நான் உனக்காக அற்புதங்களை செய்தும் உன்னை ஆதரிப்பேன் நீ என் பிள்ளையாக இருக்கிறபடியால் கனம் பெற்றாய் இன்னும் கரம் பெறுவாய் ஏனெனில் நீ என் பார்வைக்கு அருமையானவள் அருமையானவன் ஆகவே கவலையின்றி அவருடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நற்செய்தியை கேட்கும்படி உதவி செய்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கிறது உம்முடைய நீட்டப்பட்ட கரத்தை நான் கல்வாரியிலே பார்க்கிறேன் எனக்காக கிரியச் செய்யும்படி உங்களுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது கை குறுகி போகவில்லை செவி மந்தமாகவில்லை ஆகவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் இந்த தைரியத்தோடு உண்மை விசுவாசி மிகுந்த பலனுக்கு ஏதுவான என்னுடைய தைரியத்தை விட்டு என்று எப்ரேர் பதினொன்று முப்பத்தைந்தில் சொல்லுகிறீரே அதே போல என் தைரியத்தை இன்று விட்டு விடாதபடி மேலும் தைரியத்தோடு கூட உண்மை துதிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அற்புதங்கள் நடக்க போகிறதற்காய் நன்றி கூடவே இருப்பதற்காய் சொத்திர இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடித்தமானதாய் பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்